அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் ஜம்ப் என்னும் ஆங்கிலச் சொல். முதலில் ஜம்ப் என்னும் சொல்லுக்கான எட்டிமாலஜியை பார்ப்போம். இது புரோட்டோ ஜெர்மானிக் சொல்லான எம்பானா எம்பானா என்னும் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது. அந்த சொல்லும் புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லான எம்ப் என்னும் சொல்லிலிருந்து வந்ததாக குறிப்பிடுகின்றனர். இங்கு குறிப்பிடப்படும் எம்ப் என்னும் சொல் நம் தமிழ் சொல்லான எம்பு என்னும் சொல்லாகும். எம்பு அதாவது எம்பி குதி, கீழிருந்து மேலே எழும்புதல். அதை பேச்சு வழக்கில் நாம் எம்பு எம்பி என்போம். குதித்தல் என்றால் மேலிருந்து கீழே குதிப்பது. அவர்கள் குறிப்பிட்டுள்ள புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லான எம்ப் என்னும் சொல் நம் தமிழ் சொல்லான எம்பு எம்பி என்னும் சொற்களே. ஆக எம்பு எம்பி என்று பேச்சு வழக்கில் அறியப்படும் எழும்பி என்னும் சொல்லே எம்பி எம்பு எம்பானா ஜம்ப் என்றாகியுள்ளது. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.